ஹலோ வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்க் நிப்டியோட ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜா இந்த வீடியோல என்டையராக பார்க்க போறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்க்கு இப்போ நாம முழுமையா பாருங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல இணை என்னும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க அதாவது பேங்க் நெஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் அவர்திட்ட பேசியிருந்தேன் சார் நான் தொடர்ந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பேங்க் நெஃப்டியில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டார்கெட் ரெண்டாயிரூவா ஃபிக்ஸ் பண்ணிடுவார் ஸ்டாப்லாஸ் ரெண்டாயிரரூவா ஃபிக்ஸ் பண்ணிடுவார் சரிங்களா முப்பதாயிரத்தை வச்சு ஒன் மன்தில் அந்த முப்பதாயிரத்தை ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டாக மாற்றிட்டார் பதினஞ்சாயிரரூபா அவருக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்புறம் அவர் சொல்கிறார் சார் இது வந்து எனக்கு ஒரு ஃப்ளூக்கில் தான் கிடைச்சது ஆனால் எனக்கே உள்ள ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் இஸ் உண்மை ஏன் அப்படின்னா இனிஷியல் டைமில் ஸ்டாக் மார்க்கெட் யாருக்கெல்லாம் பணம் அதிகமாக கொடுத்துச்சோ அவங்க பெரிய லெவலில் லாஸை உருவாக்கிறாங்க ஏன்னா இனிஷியலாக ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ப்ராஃபிட் கிடைக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துறாங்க இதில் மைண்ட் கேம் மைண்ட் மாதிரி தான் அதாவது என்னென்னா மைண்டை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் இது பணம் தரும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இழந்த தான் தெரியும் நம்ம வந்த ரூட் ரொம்ப தப்பு அப்படிங்கிறது அதனால தான் நான் எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுறது பேங்க் நெஃப்டியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா பேங்க் நெஃப்டியோட வெயிட்டேஜை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஏன்னா பேக்கெண்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரியணும் இந்த வெயிட்டேஜ் இருக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் நெஃப்டி அதாவது இன்றைக்கி மார்க்கெட் சரியாக போகுது இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டுக்கோங்க வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு அந்த வீக் ரெட்டாக இருக்கான்னு பாருங்கள் அடுத்து டே டைம் ஃப்ரேம் போடுங்க சரிங்களா இப்போது இந்த ப்ரீவியஸ் ஏன்னா வீக் அந்த வீக் ஃபுல்லாக மார்க்கெட்டுக்குள்ளே ஏன்னா வீக்லி ரெட்டாக இருக்குன்னா அந்த வீக் ஃபுல்லாக பேங்க் நெஃப்டியில் செல்ல இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் என்ட்ரி கொடுப்போம் இப்போது இதை நீங்கள் நார்மலாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஸ்டேட் பேங்க் ஆக்சிஸ் கோட்டைக்கு இருக்கா இதை என்ன பண்ணுங்கள் இந்த அஞ்சு பேங்க்குமே நெஃப்டியில் இருக்கும் சரிங்களா நெஃப்டிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செல் சைட் தானே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஏன்னா நம்ம செல் சைட் தான் நினச்சிருக்கோம் சரிங்களா இப்படி இதில் கீழேருந்து இருந்து பாருங்கள் எதாவது பேங்க் இருக்கான்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டில் ஒரு இடத்துல சரிங்களா நைன் டென் மொதல் பத்து இடத்துல எந்த பேங்க்கும் வரல சரிங்களா லெவன் டுவெல் தேர்ட்டீன் இதுக்குள்ளேயும் வரல அப்போ நீங்கள் செல்லுக்கு எப்படி செல்லிங் ப்ரெஷரே இருக்காது இதுக்குள்ளே அதாவது நீங்கள் எப்போ பார்த்தாலுமே டாப் டென் கெய்னர் டாப் ஃபிஃப்டீன் கெய்னருக்குள்ளே தான் ட்ரேடே அதிகமாக இருக்கும் சரிங்களா வால்யூமும் நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே பேங்கே வரலை அப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியோட டே கேண்டோட லோவை சப்போஸ் பிரேக் பண்ணுது அப்படின்னா எப்படி உங்களுக்கு வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா வெயிட்டேஜ் ஆனால் ஸ்டாக் கீழேயே இல்லை இல்லை அந்த லெவலில் உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது அதனால தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த அந்தளவுக்கு எப்போல்லாம் ஒர்க் ஆகாமல் போகும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியணும் இப்போ எப்படி ஒர்க் இது வந்து எப்படி இருந்தால் ஒர்க் ஆகும் அப்படின்னா மொ டாப் டென்னில் ஒரு த்ரீ பேங்க்ஸ் ஆச்சு இடம் பிடிக்கணும் சரிங்களா அதில் ஏதோ ஒரு பேங்க்கில் ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அட்வான்டேஜ் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இதனுடைய டே கண்டோட லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா யூஷுவல் நான் எப்போதும் சொல்கிறது பிகினராக இருக்கிறீங்கன்னா மார்னிங் ட்ரேடை விட்டுருங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டே டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை தேர்வு செஞ்சு வரைங்க சரிங்களா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் ஸ்லைட்ல அதாவது எக்ஸாக்டாக வரைய வேணாம் சரிங்களா த்ரீ ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் டே டைம் ஃப்ரேமில் போட்டு த்ரீ ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க இதில் ஒரு நாளைக்கு மூணு கேண்டல் தான் வரும் சரிங்களா இந்த மூணு கேண்டல் ஃபஸ்ட்டு த்ரீ ஹவர் கேண்டல் லோவே ஹையோ பிரேக் பண்ணால் என்ட்ரி கொடுக்கலாம் சரிங்களா இது த்ரீ ஹவர் கேண்டல் அடுத்த த்ரீ மார்க்கெட் ரெட்டாக இருந்து லோவாக பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் சரிங்களா அகெயின் பாருங்கள் ஒரு ப்ராஃபிட் அகெயின் இங்கே ட்ரேடே நடக்கலை சரிங்களா இங்கே பாருங்கள் நடக்கலை வேணா ஃபஸ்ட்டு த்ரீ ஹவர் பிரேக் பண்ணல இங்கே பிரேக் பண்ணல இங்கே பிரேக் பண்ணல இதில் பாருங்கள் சப்போர்ட்டில் அதாவது ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது இதெல்லாம் த்ரீ ஹவர்ஸை பிரேக் பண்ணிச்சோ அவங்க ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா நல்ல விதத்துலேயே ப்ராஃபிட் இருக்குது ஸோ வித்தியாசமாக யோசிங்க எல்லோரும் மாதிரியே ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்காம எங்கள் பையர் வருவாங்க எங்கள் செல்லர் வருவாங்கங்க கண்டுபிடிங்க இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் ஒரு ட்ரேடில் பணத்தை போட்டு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ தான் நீங்கள் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணச்சா ப்ராஃபிட்டுங்கிறது ஈஸியாக வரும் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டேட்டா பபாய் சி யூ